ஹலோ வி வாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு சி ஷார்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அதாவது இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆன்சர் பண்ணலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சென்னையை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு ஒரே வார்த்தையிலேயும் முடிக்கலாம் அதே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் இல்லை அவர் சென்னையை சேர்ந்தவர் இல்லை அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு எந்த ஊரோ அதை சொல்லலாம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு ஆன்சரே தெரியலனா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் லெட்ஸ் கோ டு தி வீடியோ ஃபஸ்ட்டு ஒன் ஆர் யூ ஏ டீச்சர் அப்படின்னா நீங்கள் ஆசிரியரா அப்படின்னு கேட்குறாங்க எஸ் ஐ இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் எஸ் ஐஎம்எ டீச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஷார்ட்டாக எஸ் ஐ அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஐஎம்எ டீச்சர்னாலும் எஸ் ஐஎம்னாலும் சேம் தான் ஆமாம் நான் தான் நீங்கள் ஆசிரியரா ஆமாம் நான் தான் அப்படின்னா நான் ஒரு ஆசிரியர் தான் அப்படின்னு அர்த்தம் நோ ஐஎம் எ லாயர் நான் ஆசிரியர் அல்ல நான் ஒரு லாயர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ இல்லை ஐ எம் எ லாயர் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹீ ஃப்ரம் சென்னை அவர் சென்னையை சேர்ந்தவரா அப்போ அதுக்கு ஆன்சர் எஸ் யஸ் இஸ் ஆமாம் அவர் சென்னையை சேர்ந்தவர் தான் எஸ் இஸ் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்கிறதுக்கு யஸ் இஸ்னு மட்டும் சொன்னால் கூட போதும் எஸ் இஸ் அப்படின்னா அவர் சென்னையை சேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் நோ ஹீஸின்ட் அப்படின்னா இல்லை அவர் சென்னையை சேர்ந்தவர் அல்ல அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஷார்ட்டாக நோ ஹீஸின்ட் நோ ஹி இஸ் நாட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதுக்கு அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லணும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி சொல்லலாம் நோ இஸ் ஃப்ரம் ஊட்டி அவர் சென்னையை சேர்ந்தவர் இல்லை அவர் ஊட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட கொஷின் கேட்குங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபுல் சென்டென்ஸும் அதே மாதிரி ரிப்ளை பண்ணணும்னு சொல்லலை நம்ம வந்து ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம் எஸ் நோ மட்டும் சொல்லுவோம் எஸ் நோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இப்போ ஒரு அஃபிஷியலாக இருக்கும்போது எஸ் நோ எஸ் நோ அப்படிங்கும்போது ஒரு இன்டர்வியூவில் போய்ட்டலாம் அப்படி சொல்லும்போது அது வந்து என்ன எஸ் நோ மட்டும் சொல்கிறாங்க அப்படிம்பாங்க அதை ஃபுல்லாக சொன்னாலும் என்ன இவங்க ஏதோ ஃபுல்லாக சொல்கிறாங்களே ஏதோ ஸ்கூலில் ஓடிசி வேணே நேம் மிஸ்ன்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதனால் ஃபுல்லாகவும் சொல்லாமல் ரொம்ப எஸ்ஸு நோன்னு மட்டும் நிறுத்தாமல் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர் தான் இது எல்லாமே ஓகே இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இஸி டைம் டு கோ அப்படின்னா இதுதான் போக வேண்டிய நேரமா அல்லது செல்ல வேண்டிய நேரமா அப்படின்னு கேட்குறது இட்ஸ் டைம் டு கோ அப்படின்னா இதுதான் செல்ல வேண்டிய நேரம் இது போக வேண்டிய நேரம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை கொஷினாக கேட்கும்போது அது அப்படியே மாற்றி போடுறாங்க இட் time டைம் டு கோனால் இது செல்ல வேண்டிய நேரம் போக வேண்டிய நேரம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இங்கே கொஷினாக கேட்கும்போது இஸ்ஸை ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க இப்பவுமே கொஷினா கேட்கும்போது அந்த வெர்பை ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க இஸி டைம் டு கோ இது தான் போக வேண்டிய நேரமாக இதுதான் செல்ல வேண்டிய நேரமா அப்படின்னு கேட்டால் எஸ் இட் ஈஸ் இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணும்போது எஸ் இட் இஸ் டைம் டு கோ இதுதான் செல்ல வேண்டிய நேரம் அப்படின்னு ஃபுல்லாக சொல்லாமல் எஸ் இட் இஸ் அப்போ எப்போவுமே நம்மளோட லிசனிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஒருத்தவங்க சொல்லக்கூடிய அந்த கொஷின்லேருந்து கூட நம்ம ஈஸியாக ஆன்சர் வந்து சொல்லலாம் இல்லை இது செல்ல வேண்டிய நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ இட் இஸ் இன்ட் அல்லது நோ இட் இஸ் நாட் அப்படின்னு கூட சொல்லலாம் நாட் எட் அப்படின்னா இன்னும் இல்லை இப்போது செல்ல வேண்டிய நேரமா இதுதான் செல்லக்கூடிய நேரமா அப்படின்னு கேட்டால் இன்னும் இல்லை அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு நாட் எட் அப்படின்னா இது வரைக்கும் இல்லை அல்லது இன்னும் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இஸ் ஹீ மேரி அப்படின்னா அவர் திருமணம் ஆனவரா அப்படின்னு அர்த்தம் இஸ் ஹீ மேரீடு யஸ் ஹீஇஸ் ஆமாம் அவர் திருமணம் ஆனவர் தான் இதை நம்ம சொல்லணும்னா எஸ் ஹீஇஸ் மேரீடுன்னு கூட சொல்லலாம் பட் சொல்லும்போது ஹி இஸ் அப்படின்னாலும் அவர் திருமணம் ஆனவர் தான் அப்படின்னு அர்த்தம் இப்போ நோ இஸ் நாட் அப்படின்னா அவர் திருமணம் ஆனவர் அல்ல அவர் திருமணம் ஆகாதவர் அப்படின்னு அர்த்தம் நோ இஸ் நாட் மேரிட் அப்படின்னு சொல்லலாம் அத ஷார்ட்டாக நோ ஹீ இஸ் நாட் அப்படின்னு சொல்லிரலாம் அல்லது நோ ஹீ இன்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவர் திருமணம் ஆனவரா இல்லையான்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த கொஷினை பாருங்கள் இஸ் ஹீ மேரீடு அப்படிங்கும்போது அந்த கொஷின்ல ஆன்சர் இருக்குது பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எஸ் சொல்ல போகிறீங்க அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் ஹி அதுக்கப்புறம் அந்த வெர்பு இப்போ தெரியாது அப்படின்னா எஸ்ஸுக்கு பதிலாக நோ சொல்லணும் அதுக்கப்புறம் சேம் அந்த சப்ஜெக்ட் அப்புறம் அந்த வெர்பு நோ அப்படிங்கும்போது நாட்டு மட்டும் வரணும் அது ஷார்ட்டாக இஸ்இின்ட் இஸ் நாட் அப்படிங்கிறத இஸ்இின்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர் தே ஹியர் எட் அப்படின்னா அவங்க இன்னும் இங்கே இருக்காங்களா அப்படின்னு அர்த்தம் ஆர் தே ஹியர் எட் அவங்க இன்னும் இங்கே இருக்காங்களா எட் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம் எஸ் தே ஆர் ஆமாம் அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் தே ஆர் ஹியர் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் தே ஆர் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம் அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ தே ஆர் நாட் அப்படின்னா அவங்க இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ தே ஆர் நாட் அதை ஷார்டாக நோ தே ஆர் இன்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் டு யூ லிவ் இன் மதுரை அப்படின்னா நீங்கள் மதுரையில் வசிக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம் எஸ் ஐ டூ அப்படின்னா ஆமாம் நான் மதுரையில் தான் வசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுக்கு நார்மலாக ஆன்சர் சொல்கிறதா எப்படி சொல்லலாம் எஸ் ஐ லிவ் இன் மதுரை ஆமாம் நான் மதுரையில் தான் வசிக்கிறேன் ஸோ இப்போ ஷார்ட்டாக டூ வச்சு எந்த கொஷின் கேட்டாலுமே ஷார்ட்டாக இப்படி சொல்லலாம் எஸ் ஐ டூ அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு எஸ் ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷார்ட்டாக எஸ் ஐ டூன்னு சொல்லலாம் இப்போ நான் மதுரையில் வசிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ டோன்ட் அப்படின்னு சொல்லலாம் அல்லது அதாவது நோ ஐ டூ நாட் அப்படின்னு அர்த்தம் நான் மதுரையில் வசிக்கலை அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறது இப்போது நான் வந்து மதுரையில் வசிக்கலை இப்போ நீங்கள் அதுக்கு ஆன்சர் சொல்ல விரும்புகிறீங்க நான் வந்து மதுரையில் வசிக்கலை நான் வந்து திருச்சிராப்பள்ளியில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா நோ ஐ லிவ் இன் திருச்சிராப்பள்ளி அதாவது நான் திருச்சிராப்பள்ளியில் வசிக்கிறேன் மதுரை அவங்க மதுரையில் வசிக்கிறீங்களாம் கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நோ ஐ லிவ் இன் திருச்சிரா பள்ளி அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் டஸ் ஷீ ட்ரிங்க் டீ அவ டீ குடிப்பாளா அப்படின்னு கேட்குறாங்க எஸ் ஷீ டாஸ் அப்படின்னா ஆமாம் அவள் குடிப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் ஷீ டாஸ் அப்படின்னு சொல்லலாம் இதை இப்போ ஃபுல்லாக சொல்லணும்னா எஸ் ஷீ டாஸ் ட்ரிங்க் டீ அப்படின்னு சொல்லலாம் அல்லது எஸ் ஷீ ட்ரிங்க்ஸ் டீ அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அப்படி ஃபுல்லாக சொல்லாமல் அவள் டீ குடிப்பா அப்படிங்கிறத ஷார்ட்டாக எஸ் ஷீ டஸ் அப்படின்னு சொல்லலாம் அவள் டீ குடிக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவள் டீ குடிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஷீடின்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவங்க டீ குடிக்கிறது இல்லை அவள் காஃபி தான் குடிப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி அப்படின்னா அவங்க டீ குடிக்கிறது இல்லை காஃபி தான் குடிப்பாங்க அப்படின்னு அதுக்கு ஆன்சர் சொல்கிறது அவங்க என்ன குடிப்பாங்க அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டஸ் இட் ஃப்ளை அப்படின்னா அது பறக்குமா அப்படின்னு அர்த்தம் இப்போ அதுக்கு ஆன்சர் எஸ் இட்டு டஸ் அப்படின்னா ஆமாம் அது பறக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் இட்டு டஸ் இப்போ இதை ஃபுல்லாக சொல்லணும்னா எஸ் இட்டு டஸ் ஃப்ளை அப்படின்னு சொல்லணும் ஸோ அப்படி சொல்லாமல் ஷார்ட்டாக எஸ் இட்டு டஸ் அது பறக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ இட் டஸ் இன்ட் அப்படின்னு சொல்லணும் அதாவது நோ இட் டஸ் நாட் இல்லை அது பறக்குமான்லாம் நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ no, ஐ don't திங்க் so. அப்படின்னா நான் அப்படின்னு நினைக்கல அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒருத்தவங்க கிட்டே கேட்குறாங்க அது பறக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஏதாவது ஒரு டாய் இருக்குது டாய் ஹெலிகாப்டர் ஏதாவது இருக்குன்னா அது பறக்குமா டஸ்டிட் ஃப்ளை அப்படின்னு கேட்டால் அது பறக்குமான்னு கேட்குறாங்க அப்போது நீங்கள் சொல்கிறீங்க நோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இல்லை நான் அப்படி நினைக்கல அதை பறக்கும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இந்த மாதிரி சொல்லலாம் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரிலாம் ஷார்ட் ஆன்சர்ஸ் யார் மேக்சிமம் பேசும்போது யூஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பீப்புள் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக நீங்கள் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபுல்லாலாம் அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல்லாக ரிப்ளை பண்ணவே மாட்டாங்க ஜஸ்ட் எஸ் ஐ டூ அப்படி ரொம்ப ஷார்ட்டாக தான் ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளும் பேசி பழகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது அந்த கொஷினை கொஞ்சம் கவனித்தாலே இந்த கொஷின்லேருந்தே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் டு யூ நீட் சம் ஹெல்ப் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் உதவி தேவையா அப்படின்னு அர்த்தம் எஸ் ஐ டூ அப்படின்னா ஆமாம் எனக்கு உதவி தேவை தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷார்ட்டாக எஸ் ஐ டு அப்படின்னு சொல்லலாம் அங்கே கொஸ்டின் டூல ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஆன்சரும் டூவில் சொல்கிறோம் இப்போ டஸ்டில் ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஹீ ஷீட்லாம் வந்தால் டஸ்டில் தான் வரும் நேம் வந்தாலும் டஸ்ட் தான் ஸோ அப்போ நம்ம ஆன்சரும் இங்கே டஸ்ட்டில் தான் இருக்கணும் எஸ் ஹீ டஸ் யெஸ் ஷீ டஸ் அப்படின்னு தான் ஆன்சர் வரணும் இப்போ இங்கே டூவில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால டூ வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ணுறோம் எஸ் ஐ டூ அப்படின்னா எனக்கு ஹெல்ப் தேவைதான் அப்படின்னு அர்த்தம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறது நோ ஐ எம் ஃபைன் அப்படின்னா எனக்கு ஹெல்ப் தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஃபைன் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன் ஐ குட் ஓகே அதாவது எனக்கு ஹெல்ப் தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் குட் அல்லது ஐ எம் ஃபைன் நோ ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம் ஷுட் வி கோ அப்படின்னா நம்ம போகணுமா அப்படின்னு கேட்டால் யா அப்படின்னா ஓகே அப்படின்னு அர்த்தம் ஓகேன்னு சொல்லலாம் நோ நாட் எட்னா இன்னும் இல்லை இப்போ போக வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் தான் நோ நாட் எட் அப்படின்னு மீன் நெக்ஸ்ட் ஒன் குட் யூ ஹெல்ப் மீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஷுவர் அப்படின்னா நிச்சயமாக ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது சிம்பிளாக ஷுவர் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம் நோ சாரி அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியாது நோ இல்லை அப்புறம் சாரிங்கிறது ஒரு பொலைட்டாக சொல்கிறது நம்ம இல்லைன்னு சொல்கிறோம் அவங்களோட ரெக்வஸ்ட்டை நம்ம மறுக்கிறோம் அப்படிங்கும்போது நோ சாரி அப்படின்னு சொல்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் நீங்களும் இங்கிலீஷ் பீப்புள் மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்